இந்த ஆல் இண்டியா ரைடு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது. இது வரைக்கும் நான் யூடியூப்ல எந்த வீடியோவுமே அப்லோட் பண்ணலை. ஓல்டு மணாலியில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் 360ல தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். இந்த இடத்த பார்க்கும்போதே செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதோட ஒரு பெஸ்டான பிளேஸ் எனக்கு கிடைக்காது. ஸோ அதனால் இங்கேயே ஸ்டே பண்ணி என்னோட வீடியோஸ்லாம் எடிட் பண்ண ஆரம்பித்தேன். நான் எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கிற நேரம் தவிர மற்ற நேரம் எல்லாம் இந்த குட்டி பசங்களோட தான் விளையாடிட்டு இருந்தேன். ஜாலியாக வீடியோ எடிட் பண்ணிட்டு பசங்களோட விளையாடிட்டு இந்த நேச்சரை என்ஜாய் பண்ணிட்டு ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த என்னோட லைஃப்ல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இதுதான் ஹாஸ்டல் 360. ஓல்டு மணாலியில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். இது லைக் டாமட்ரி கைண்ட் ஆஃப் திங்கு. ஸோ என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 14 days ஆகிடுச்சு. 14 days நான் இங்கே தான் இப்படி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா, நேற்று நைட்டே ஆக்சுவலாக என்னோடய ஃபால்ட்டு கண்டுபிடிச்சிட்டேன். இன்றைக்கி மார்னிங் சரி ஓகே கொஞ்ச நேரம் கூல் டவுன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணேன். பட்டு சேம் ப்ராப்ளம் தான் கண்டினியூ ஆகுது. யூஸ்வலாக என்னோடய லேப்டாப் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி லைட்டு வரும். அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்டோட அதாவது லாகின் பாஸ்வேர்ட் கேட்கும். பட் அவ்வளோதான், அவ்வளோதான். ஸோ பிளாக் ஸ்க்ரீன் வந்துச்சு. என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து பயாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குல்ல, அதை அப்டேட் பண்ணேன். அதுக்கப்புறம் இது எல்லாமே ஆரம்பிச்சிச்சு. ஸோ லைட்டெல்லாம் ஒர்க் ஆகும், கீபோர்ட் லைட்டெல்லாம் ஆன் ஆகும். ஸோ மற்றபடி வேறு எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேந்து. ஸோ டிஸ்பிளே வந்து சுத்தமாக ஆன் ஆகலை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாரண்ட்டி இருக்குது. ஸோ இதனால தான் வந்து நம்மளோட வீடியோ எடிட்டிங் வந்து டிலே ஆகிடுச்சு. ஸோ ஆஃபும் ஆக மாட்டேந்து. இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ வேறு ஆப்ஷனும் தெரியல. ஏதோ நெவோ பட்டன் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், இதை யூஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ இது வந்து நெவோ லாக்குன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சிம் கார்டு டூலில் வச்சு இன்செட் பண்ணி ஏதோ ரீசெட் பண்ணுவாங்க. பட் எனக்கு அது பண்ண வேண்டாம்னு தோணுது. ஏன்னா வாரண்டி இருக்கிறதுனால நம்ம எதுவும் கை வச்சு அது எதுவும் ஆகிடக்கூடாது. என்னோடய வீடியோ எடிட்டிங் எபிசோடு 8 வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்குது. ஸோ ரெக்கவர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா சந்தோஷம், இல்லைனா திரும்பவும் ரீஎடிட் பண்ணி தான் அப்லோட் பண்ணணும். திஸ் இஸ் த யூடியூபர் லைஃப். ஓகே பாய். சரி, நியர்பை பிளேஸில் ஏதாவது லேப்டாப் சென்டர் இருக்கா பார்த்துட்டு ரிப்பேர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணேன். பார்த்தா எங்கேயுமே இங்கே சர்வீஸ் சென்டர் கிடையாது. எது வந்தாலும் நியூ டெல்லி இல்லை சத்தீஸ்கர் போகணுன்னு சொல்லிட்டாங்க. தேடி தேடி டயர்டாயிட்டு சரி ஓகே சாப்பிட்டு தேடலான்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இந்த லேப்டாப் ரெடி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் எடிட்டிங் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி நியர்பை பிளேஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். சரி, ஃபஸ்ட்டு எங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைக்கும் போது எனக்கு ரோத்தாங் பாஸ் தான் போகணுன்னு ஆசையாக இருந்தது. சரி, அதுக்கான பாஸ் பர்மிட் எல்லாமே ரிசர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2-wheelers மட்டும் நாட் அலோடு, மற்றபடி டிராவல்ஸ் மூலயமா நீங்கள் போகலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ரோத்தாங் பாஸ்க்கு பைக்கில் போக முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நியர்பை லோக்கல் பிளேஸ் எல்லாமே சுற்றி பார்க்க ஆரம்பித்தேன். இந்த ரோத்தாங் பாஸுக்கு 2000 rupees கொடுத்து போகிறதுக்கு இந்த 3500 கொடுத்து பேராகிளைடிங்கே பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த பேராகிளைடிங் பண்ணுற இடத்துக்கு வந்தேன்.
இந்த பேராகிளைடிங்லாம் லைஃப்பில் ஒரு முறைனாச்சும் அச்சீவ் பண்ணிடணும். சரி, பேராகிளைடிங் பண்ணலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இந்த ஹைரிஸ்க் ஃபார்ம்லாம் சைன் பண்ணிவிட்டு என்னை பேராகிளைடிங்க்கு மேலே கூப்பிட்டு போனாங்க. ஹை ஆல்டிடியூடுன்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம் வாங்க. 3500 பர் ஹெட்டு. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பேராகிளைடிங் எக்ஸ்பீரியன்ஸு. இதுக்கு முன்னாடி நான் பேராகிளைடிங் பண்ணதே கிடையாது. ஸோ இந்த மணாலியில் ஃபஸ்ட் டைம் நான் பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. இந்த பேராகிளைடிங்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஹைட்டோட லெவல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ஹைட் லெவலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். நான் பண்ணுறது இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவலில் வச்சு சூஸ் பண்ணியிருக்கேன். டேக் ஆஃபும் லேண்டிங்கும் தான் கொஞ்சம் பயமாக இருந்தது. மற்றபடி இந்த வியூ எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் மணாலிக்கு வந்தீங்கன்னா இந்த பேராகிளைடிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். சக்ஸஸ்ஃபுல். ஸோ இதுதான் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் ஜிப்லைன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து ட்ரை பண்ணேன். GoPro को टाइट पकड़ना, क्योंकि एंड में ब्रेक लगेगा, बाबा झटका लगेगा और वहाँ को गिर सकता है. गैस को भी इसको इसको टच नहीं करने गलती से भी, और इसको पकड़ना है. नीचे बैठिए आराम से, चेस्ट शोल्डर हल्का सा बैक, चेस्ट सीधे बिल्कुल. ओके ओके गो. ओके थैंक यू.
कैसा लगा आपको? ठीक है, अच्छा, बहुत अच्छा, मजा आया, मजा आ गया. பேராகிளைடிங் ஜிப்லைன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மணாலிலிருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணேன். மணாலிலிருந்து மந்திக்கு போன எந்த வீடியோஸுமே என்கிட்ட இல்லை. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே கரப்ட் ஆகிட்டு இருக்கேன், என்னால் ரெக்கவர் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மந்திலிருந்து கிளம்பி நான் எந்த இடத்துக்கு போகணுன்றதை காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீ யூ இன் அனதர் வீடியோ. பாய், குட் நைட்.